அரவன் படத்தில் ஆதி, பசுபதி, நான், பரத், அஞ்சலி, தன்சிகா இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டமே நடிச்சிருந்தாலும் என்னோட கதாபாத்திரம் மக்கள் மனசில் பெருசாக எதிர்பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முதல்ல இந்த திரைப்படத்தோட இயக்குனர் வசந்தபாலன் அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே இந்த படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோடய நன்றி. இந்த படத்துக்காக மிகப்பெரிய உழைப்பு உழைச்சிருக்காங்க எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸுமே. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சிவா சித்தார்த் சார், ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் சார், இப்படி எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக பெருசாக கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இந்த படத்தை எனக்கு ஒரு வெற்றி தேடி வந்ததுனால மக்களுக்கும் என்னோட நன்றி. வணக்கம். இது மிக மகிழ்ச்சியான பொழுது. அது இந்த மகிழ்ச்சி 20 வருஷத்துக்கு பிறகு எனக்கு மீண்டும் கிடச்சிருக்கு. என்னதான் பல மகிழ்ச்சிகள் நம்ம அனுபவிச்சா கூட ஒரு திரைப்படங்கிறது ஜெயிச்சு அதில் ஒரு அற்புதமான கேரக்டர் நடித்து அந்த கேரக்டரும் பரபரப்பாக பேசப்படும் போது அதில் இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது ஒரு பணம் பெருசாக சம்பாதிக்கிறதுலையோ வேற பிற சந்தோஷங்கள்லையும் அடங்காது. அதை 20 வருஷத்துக்கு பிறகு அனுபவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த அரவான்ங்கிற படம் ரொம்ப கடின உழைப்பின் பேரில் தயாரிக்கப்பட்ட படம். அப்படின்னா எல்லாருமே காலையில் 5 மணி 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் கால் கெடுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலில் யாருமே செப்பல் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நடந்தது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறனால செருப்பை எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கால் கிழிஞ்சு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சைடு போயிட்டு கூட என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பான். ஆதி ஒரு சைடு, பசுபதி ஒரு சைடு ஓடிட்டு இருப்பாங்க. நான் ஓடணுமா ஓட வேணாமான்னு நினச்சா கூட அவங்க ஓடுறதை பார்த்து நான் ஓடி தான் ஆகணும், இல்லைன்னா என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி கடின உழைப்பு எல்லாம் பண்ணாங்க. எல்லாருக்கும் பலன் கிடச்சிருக்கு. ஆதி அவருடைய கேரக்டரும் சரி, பசுபதி அவருடைய கேரக்டரும் சரி, என்னுடைய கேரக்டரும் சரி மிக சிறப்பாக வந்திருக்குது. அது மாதிரி ஹீரோயினும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. வசந்தபாலன் சாரை பொறுத்த மட்டும் இந்த படத்தில் நான் தான் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. நான் அப்படி ஒன்றும் பெரிய நடிகரே கிடையாது. சொல்லப்போனால் 5-6 படங்கள் படமே பண்ணாமல் இருந்தேன். ஆனால் நான் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற ஃபீலே இருந்தாங்க. என்னால் பிஸ்னஸ்லேருந்து வர முடியாத சூழ்நிலை கூட எனக்காக காத்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த படம் எனக்கே கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இழந்திருப்பேன் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு நைட்டுக்குள்ளே அந்த சோலைமா படம் பண்ணும்போது எல்லா இடமும் என்ன இனம் கண்டுபிடிச்சாங்க. அது அப்போ ரொம்ப அந்த வயசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் அதே உணர்வு இன்று முதல் எனக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த 4-5 வருடங்கள்லேருந்து அந்த பாப்புலாரிட்டிங்கிறது அப்படி சுருங்கி ஒன்றும் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்த சூழலில் மறுபடியும் இன்று முதல் இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிருக்காரு. இந்த ஆசீர்வாதத்தை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்னும் நல்ல படங்கள் கொடுக்கறதுக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வாக இருக்கிறது. இந்த படத்தில் எல்லா விஷயங்களுமே ரசிக்கிற மாதிரி அமைஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர், அதாவது ஒரு கல்லை வச்சுட்டே ஒரு காரியத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த கல்லை வச்சுட்டு நம்ம மனசில் கல் எரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற சீன் அந்த கல் சீன். குளாங்கல்லா, கருப்பு கல்லா, சரளக்கல்லா, எந்த கல்லுன்னு செலக்ட் பண்ணும்போது பத பதப்பு உருவாகும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டரை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு ஓடுற சீனு, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காலை அடக்கிட்டு அவர் ஒரு வெட்டி குரல் வெட்டி கர்ஜனை பண்ணுற அந்த சீனு, எல்லாமே ரொம்ப ரசனையான சீன்ஸ். ஸோ எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் சிறப்பாக இருந்து அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது அந்த படத்தில். நல்ல ஒரு மொமெண்டம், ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஒரு அதிர்வு இருந்தது. யாரை பார்த்தாலும் ஏதோ சம்திங் நடக்குது, ஏதோ ஒரு வெற்றி பவனிக்கில் இருக்கிறோம், எல்லாம் சிறப்பாக கச்சிதமாக பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லோரும் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராமேனும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, அதே மாதிரி நம்ம ஆர்ட் டைரக்டரும் சரி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முழுமுதல் காரணம் வசந்தபாலன் சார், அதுக்கும் ஆணி வேறானவர் டி சிவா சார். அவருடைய அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை தனியாக இறச்சதன் காலமாக தான் இப்படி ஒரு அற்புதமான படம் கிடச்சிது. ஏன்னா வரலாற்று படம்ங்கிறது எல்லாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா 15 கோடி 16 கோடி பெரிய பட்ஜெட்டுங்கிறது யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு டி சிவா சார் மூலமாகவும் இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்கள் மூலமாகவும் கிடச்சிது. முன்னாடி கஸ்தூர் ராஜா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வசந்தபாலன் சார் மூலமாக தான். ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைக்கும், நானும் சக நண்பர்களுக்கும் இறைவனுடைய கருவியல் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் இறைவன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார், அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.